தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டோட வரலாறு, அதோட சிறப்பு அம்சங்கள், அதற்காக நடத்தப்பட்ட போராட்டங்கள் பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜல்லிக்கட்டு பற்றின முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜல்லிக்கட்டு தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு மட்டுமல்லாமல் தமிழர்களின் மரபுமொழி விளையாட்டுகளில் ஒன்றாகும். இதை ஏறு தழுவுதல், மஞ்சு விரட்டு அல்லது ஜல்லிக்கட்டு என்றும் கூறுவார்கள். ஏறு என்பது காளை மாட்டை குறிக்கும். மாட்டை ஓடவிட்டு அதை மனிதர்கள் அடக்குவது அல்லது கொம்பை பிடித்து வீழ்த்தும் விளையாட்டு இது. புதுக்கோட்டை மாவட்டம் ஜல்லிக்கட்டின் சொர்க்க பூமியாக இன்னும் திகழ்ந்து வருகிறது. இந்த விளையாட்டின் தாயகம் தமிழ்நாடாகும். தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்றாக கருதப்படும் இவ்விளையாட்டு மதுரை மாவட்டம் அவனியாபுரம், அலங்காநல்லூர், பாலமேடு என ஊர்களிலும், திருச்சி, பெரிய சூரியூர், நாமக்கல் மாவட்டம் அலங்காநத்தம், சேலம் மாவட்டம் தம்பட்டி, சூளைமேடு, தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம், புதுக்கோட்டை மாவட்டம் நாத்தாமலை, வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், தேனி மாவட்டம் போன்ற ஊர்களில் ஆண்டுதோறும் தை மாதத்தில் பொங்கல் திருநாளையொட்டி நடத்தப்படுகிறது. இவ்விளையாட்டுக்கு ஜல்லிக்கட்டு என்று பெயர் வர காரணம், ஜல்லி என்பது விழாவின் போது மாட்டின் கழுத்தில் கட்டப்படும் வளையத்தினை குறிக்கும். புளியங்கம்பினால் வளையம் செய்து காளையின் கழுத்தில் அணியும் வழக்கம் தற்போதும் வழக்கத்தில் உள்ளது. அது மட்டுமின்றி 50 ஆண்டுகளுக்கு முன்பு புழக்கத்தில் இருந்த சல்லிக்காசு என்னும் இந்த நாணயத்தை துணியில் வைத்து மாட்டின் கொம்புகளில் கட்டிவிடும் பழக்கம் இருந்தது. மாட்டை அடக்கும் வீரருக்கு அந்த பணம் சொந்தமாகும். இந்த பழக்கம் பிற்காலத்தில் ஜல்லிக்கட்டு என்று மாறியது. பேச்சு வழக்கில் ஜல்லிக்கட்டு என்று அழைக்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு விதமாக நடத்தப்படுகிறது. அவை வேலி ஜல்லிக்கட்டு, வாடிவாசல் ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, காளைப்போர். இதில் வேலி ஜல்லிக்கட்டு என்பது ஒரு இடத்திலிருந்து காளைகள் அவிழ்த்து விடப்படுகின்றனர். அந்த காளைகள் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் ஓடும். அவற்றை இளைஞர்கள் விரட்டி அடக்குவார்கள். வாடிவாசல் ஜல்லிக்கட்டு என்பது வட தமிழகத்தில் வடம் மஞ்சு விரட்டு என்ற பெயரில் நடைபெறுகிறது. 20 அடி நீளமுள்ள கயிற்றால் காளையை கட்டி இருபுறமும் காளையை ஆண்கள் இழுத்து பிடிக்க ஒரு சிலர் மட்டும் அதன் முன்னே நின்று கொம்பில் உள்ள பரிசு பணத்தை எடுக்க முயல்வார்கள். மஞ்சு விரட்டு என்பது குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தை சுற்றியுள்ள மாவட்டங்களில் உள்ள கிராமங்களில் விளையாடப்படுகிறது. மஞ்சு என்பது தாளை வகை கற்றாழை நார் கொண்டு திரிந்து தயாரிக்கப்படும் ஒரு வகை கயிறு ஆகும். மஞ்சு கயிற்றால் மாடுகளின் கொம்புகளில் கட்டப்படும் தங்க நாணயம், பணமுடிப்பு, புத்தாடைகள், சலங்கை மணிகள் எடுப்பதற்காக வீரர்கள் மாடுகளை விரட்டி சென்று பிடிப்பார்கள். மஞ்சு என்ற சொல் மருவி மஞ்சு விரட்டு ஆனது. அறுவடை காலம் முடியும் போது நீர் வத்திய கண்மாய் பகுதியில் விளையாடுவார்கள். மற்ற நாடுகளில் இந்த விளையாட்டை காளைப்போர் என்பர். எசுபானியா, போர்ச்சுகல், மெக்சிகோ நாடுகளில் நடைபெறும் காளைப்போர் முக்கியமான தேசிய பொழுதுபோக்கு விளையாட்டாகும். காளைகளை அரங்கத்திற்குள் விரட்டி ஆத்திரமூட்டி சண்டையிட்டு செல்வதே இக்காளைப்போரின் நோக்கம். ஜல்லிக்கட்டு கிராமிய தேவதைகளின் வழிபாட்டு நம்பிக்கையுடையது. அம்மை, வைசூரி போன்ற கொடிய நோய்கள் பரவிய காலத்திலும் பிள்ளை வரம் கேட்கும் நிலையிலும் வேண்டுதல் நடைபெறும். இந்த குறைகள் நீக்கப்பட்டால் பொங்கல் நாளன்று ஜல்லிக்கட்டிடுகிறோம் என்று வேண்டுவார்கள். பழந்தமிழ் இலக்கியங்களிலும் சிந்துவெளி நாகரிகத்திலும் ஏறுதழுவுதல் நிகழ்ந்ததற்கான சான்றுகள் உள்ளது. கொல்லக்கூடிய காளையை தழுவி போரிட்டு அடக்குவதால் கொல்வேறு தழுவுதல் என்று சிறப்பித்து கூறுவார்கள். புதுடெல்லியில் தேசிய கண்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படும் சிந்துவெளி நாகரிகம் சார்ந்த முத்திரை ஒன்றில் ஒரு காளை உருவம் அதை அடக்க முயலும் வீரரை அக்காளை தூக்கி எறிவதும் உயிரோட்டமான விதத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே ஏறுதழுவுதல் வழக்கத்தில் இருந்தது என்று ஐராவத மகாதேவன் போன்ற அறிஞர்கள் கருத்து கூறியுள்ளனர். பண்டை காலத்தில் 5 நிலங்களில் ஒன்றான முல்லை நிலத்தில் 1000 மக்களிடம் ஏறுதழுவுதல் விளையாட்டு வழக்கத்தில் இருந்தது. ஜல்லிக்கட்டை ஆதரிப்போர் அது தமிழர்களின் பண்பாடாக கருதப்படுவதாகவும் அதை அழிவிடக்கூடாது என்றும் கூறுகின்றனர். மேலும் அவர்கள் கூறுவது ஜல்லிக்கட்டு காளையை உழவுக்கு பயன்படுத்துவதும் இல்லை, கன்றிலிருந்தே சிறப்பாக வளர்க்கப்பட்டு கோவில் மாடாக வழிபட்டு ஜல்லிக்கட்டுக்கு மட்டுமே பயன்படுத்த வளர்க்கப்படுகின்றது. தற்காலத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஏறுதழுவுதல் விலங்குகளை துன்புறுத்துவதாகவும் தேவையற்ற உயிரிழப்புகள் காயங்களும் ஏற்படுவதாக கருதுவோரும் அண்மை ஆண்டுகளில் ஜல்லிக்கட்டை தடை செய்ய கோரி இந்திய நீதிமன்றங்களில் வழக்கு தொடுத்து வருகின்றனர். விலங்குகள் நல ஆர்வலர்கள், இந்திய விலங்கு நல வாரியம், பீட்டா, இந்திய நீலச்சிலுவை சங்கம் போன்ற அமைப்புகளும் இதில் அடங்கும். இந்திய விலங்குகள் வதை தடுப்பு சட்டம் 1960 ஜல்லிக்கட்டு நிகழ்வுகள் மீறுகின்றனர் என்பது இவர்களின் குற்றச்சாட்டாகும்.
2008 முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜல்லிக்கட்டின் ஆதரவாளர்களும் எதிர்ப்பாளர்களும் தொடர்ந்து நீதிமன்றங்களில் வழக்காடி வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நிபந்தனைகளுக்குள் ஜல்லிக்கட்டு நடைபெற நீதிமன்றங்கள் அனுமதி அளித்து வருகின்றனர். ஜல்லிக்கட்டை எதிர்ப்போர் கூறும் முதன்மையான வாதம் விலங்குவதை உழவுக்கு பயன்படுத்தாமல் பாராட்டி சீராட்டி வளர்ப்பது, அந்த காளையை ஆண்டின் ஒரு நாளில் உடல் மன அழுத்தத்திற்கு உட்படுத்த முடியும் என்ற உரிமையை வளர்ப்பவர்களுக்கு கொடுத்துவிடக்கூடாது என்பது எதிர்ப்பவர்களின் கருத்து. ஒரு பண்பாட்டு நிகழ்ச்சி அடிப்படையிலேயே தவறாக இருப்பதால் அதை விட்டு கொடுத்து விலங்குகளின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்கிறார்கள். 2008 முதல் 2011 வரை ஜல்லிக்கட்டின் காளைகள் கொடுமை செய்யப்படுவதாக புகார் சொல்லி விலங்குகள் நல வாரியம் மூலம் 2008 ஆண்டு ஜனவரியில் பொங்கல் விழாவுக்கு சில நாட்களுக்கு முன்பு மேனகா காந்தி வழக்கு தொடர்ந்தார். இந்திய உச்சநீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு இடைக்கால தடை உத்தரவு வழங்கப்பட்டது. ஒரு சில கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் ஜல்லிக்கட்டு நடத்த ஒப்ப வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு மறுமுறையீடு செய்தது. பின்னர் இச்சிக்கலை எதிர்கொள்ள தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ஒழுங்குமுறை சட்டம் 2009 இயற்றியது. இச்சட்டம் ஜல்லிக்கட்டு நடத்துபவர் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை பட்டியலிட்டது. தமிழக அரசு தடையை எதிர்த்து இந்திய உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்து ஜல்லிக்கட்டு நடைபெற மீண்டும் அனுமதி பெற்றது. இச்சட்டம் சரிவர செயல்படுத்தப்படவில்லை என விலங்கு நல ஆர்வலர்கள் தொடர்ந்து நீதிமன்றங்களை அணுகினர். உச்சநீதிமன்றத்தில் இந்திய விலங்கு நல வாரியம் ஜல்லிக்கட்டு தொடர்பாக முன்வைத்த சில ஆலோசனைகள் ஒரு மாவட்டத்தில் ஓராண்டில் 3 ஜல்லிக்கட்டுகளுக்கு மேல் அனுமதி கூடாது, குறைந்த அளவாக ₹20 லட்சத்தை வைப்பு நிதியாக ஜல்லிக்கட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் செலுத்த வேண்டும், போட்டியின் போது காயமடைபவர்களின் நலனுக்கு இந்த நிதி பயன்படுத்தப்பட வேண்டும், தகுந்த மருத்துவ துணை கருவிகள் மருத்துவருடன் கால்நடை மருத்துவர் ஒருவரும் போட்டியிடும் போது பணியில் இருக்க வேண்டும், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 5 பேருக்கு மேல் காளையை அடக்க அனுமதிக்கக்கூடாது, ஏற்கனவே உள்ள ஜல்லிக்கட்டு முறைப்படுத்துதல் சட்டத்தை மீறுபவர்களுக்கு 1 ஆண்டு சிறை தண்டனையும் 1 லட்சம் தண்டமும் விதிக்கும் வகையில் சட்டத்தின் 7வது பிரிவில் திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதுபோன்ற பல நிபந்தனைகளை மற்றும் கட்டுப்பாடுகளுடன் 2011 பொங்கல் திருவிழாவையொட்டி ஜல்லிக்கட்டு நடத்த உச்சநீதிமன்றம் அனுமதித்தது. 2011 ஜல்லிக்கட்டு நிகழ்வுகளால் ஏற்பட்ட இறப்புகள் காயமடைந்தோர் எண்ணிக்கையும் முந்தைய ஆண்டுகளை விட குறைவாக இருந்தனர். பொங்கல் முடிந்த பின்னரும் 2011 விசாரணை தொடர்ந்து நடைபெற்றது. பிறகு ஒவ்வொரு வருடமும் சில கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டு ஜல்லிக்கட்டுகள் நடத்தப்பட்டு வந்தனர். 2017 ஆண்டு சில விலங்குகள் நல அமைப்புகள் தொடர்ந்த வழக்குகளின் விளைவாக தமிழகத்தின் ஜல்லிக்கட்டு நடத்த தடை விதிக்கப்பட்டது. அதனை எதிர்த்து ஜல்லிக்கட்டிற்காக ஆதரவாக தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டு வெளியேயும் 2017 ஆண்டு ஜனவரி மாதத்தில் போராட்டங்கள் நடந்தன. தமிழகம் முழுவதும் ஆங்காங்கு மக்கள் கூடி தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்த போராட்டங்கள் தை புரட்சி, மெரினா புரட்சி, இளைஞர்கள் புரட்சி என்று சிறப்பு பெயர்களால் ஊடகங்களாலும் அழைக்கப்பட்டது. இத்தனை புரட்சி போராட்டங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டின் மீது இருந்த தடை அகற்றப்பட்டு ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி அளித்தது உயர்நீதிமன்றம். இவையே ஆரம்பம் முதல் தற்போது வரை இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டின் வரலாற்று சுவடுகளாகும். நன்றி.